அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. தொடர்ந்து காஞ்சிபுரத்தில் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை எனவும் அம்மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். காஞ்சிபுரத்தில் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். வடகிழக்கு பருவமழையின் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மழையானது அவ்வப்போது பெய்து வருகிறது. அந்த வகையில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட 3 மாவட்டங்களிலும் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். அவரிடம் பேசலாம். வணக்கம் மாணிக்கம். வானிலை ஆய்வு மையத்தினுடைய இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரம் என்ன, தகவல்களை பதிவு செய்யலாம்? மாலை நேரத்துக்கு பிறகாக சென்னையில பரவலாக மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. மேலும் ஒவ்வொரு இடங்கள்ல மிதமான அளவு பெய்திருக்கக்கூடிய மழை வலுத்து கனமழை என்ற அளவுல அவ்வப்போது பெய்தும் விட்டும் வருகிறது. இந்த நிலை தொடரும் என்ற ஒரு அறிவிப்பை வானிலை ஆய்வகம் தற்போதைய அறிவிப்புல கொடுத்திருக்காங்க. மாலை நேரத்துல அறிவிப்பு கொடுத்த நிலையில மழையினுடைய வாய்ப்பு தொடங்கும் எனவும் கனமழை என்ற அளவுல மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு என்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற நிலையில மிதமான அளவுல இருக்கும் என வானிலை ஆய்வகம் தெரிவிச்சிருந்தது. இந்த நிலையில அடுத்து வரக்கூடிய 3 மணி நேரத்திற்கு சென்னையில தொடர்ந்து விட்டு விட்டு மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. சென்னையுடன் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்கள்ல அடுத்திருக்கக்கூடிய 3 மணி நேரத்திற்கு இடி மின்னலும் கூடிய மிதமான அளவு மழை தொடரும் எனவும், அதற்கு அடுத்தபடியா ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, திண்டுக்கல், கரூர், நாமக்கல், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களிலும் லேசான முதல் மிதமான அளவு மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ச்சியா வங்கக்கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் காரணமாக மழை மேகங்கள் உருவாவதன் காரணமாக நமக்கு இந்த மழை வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாகவும், அந்த மேகங்கள் நிலப்பரப்புக்குள்ளாக வரும்பொழுது ஓரிரு பகுதிகளில் கனமழை என்ற மழை பெய்யக்கூடிய வாய்ப்பும், அதே போன்ற பரவலாக இருக்கும் பொழுது மழைக்கான வாய்ப்பு மிதமான அளவில் இருக்கக்கூடிய சூழலும் இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து இதே போன்ற நிலை நீடித்தால் இரவு நேரங்களில் மழைக்கான வாய்ப்பு மேலும் அதிகரிக்கும் என்ற ஒரு தகவலும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பரிதா,